தமிழ் சினிமாவில் பிரபலமான சில நடிகர் நடிகைகள் ஹாலிவுட் படங்களிலும் நடித்துள்ளனர். அதில் நம்பியார், ரஜினி, தபு, ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா, தனுஷ், பிரகாஷ் ராஜ், ஜி வி பிரகாஷ், நாசர், நெப்போலியன் மற்றும் மாதவன் போன்ற பலர் நடித்திருக்கிறார்கள். இதில் சிலர் நடித்த ஹாலிவுட் படங்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எம் என் நம்பியார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 1000+ மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் 1952 தி ஜங்கிள் என்ற ஆங்கில திரைப்படத்தில் நடித்துள்ளார். இதில் ராட் கேமரூன், சீசர் ரோமேரோ, மேரி வின்ஸ்டர் மற்றும் எம் என் நம்பியார் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். பிரகாஷ்ராஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து வருபவர் பிரகாஷ்ராஜ். இவர் ஹாலிவுட்டில் 1993 வெளியான டிராபிகல் ஹீட் என்ற படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு 2019 தமிழ் மற்றும் ஹிந்தியில் வெளியான கேண்டி பிலிப் படத்தில் ஜோசப்பாக நடித்திருந்தார். மாதவன் தமிழ் சினிமாவில் அதிக பெண் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் மாதவன். இவர் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழி படங்களில் நடித்துள்ளார். இவர் 1997 ஹாலிவுட் படமான இன்ஃபர்னோ என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் ரவியாக மாதவன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருப்பார். அதன் பிறகு 2004 நத்திங் பட் லைஃப் என்ற ஆங்கிலம் மற்றும் மலையாள திரைப்படத்தில் நடித்தார். இதைத் தொடர்ந்து 2015 வெளியான நைட் ஆஃப் தி லிவிங் டெட் என்ற ஹாலிவுட் படத்தில் தாமுக்கு குரல் கொடுத்துள்ளார். ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்துள்ளார். 1988 டென்னிஸ் ஜாம்பவான், அசோக், அமிர்தராஜ் இணைந்து தயாரித்த பிளட் ஸ்டோன் என்ற சிறிய அமெரிக்க திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். இந்த படம் தமிழிலும் டப்பிங் செய்து வெளியிடப்பட்டது. நெப்போலியன் தமிழ் சினிமாவில் கிராமத்து சாயலில் படங்களில் நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் நெப்போலியன். இவர் ஹாலிவுட்டில் முதன் முதலில் டெவில்ஸ் நைட் என்ற ஹாரர் த்ரில்லர் படத்தில் நடித்துள்ளார். அதன் பிறகு கிறிஸ்மஸ் கூப்பன் என்ற ஹாலிவுட் படத்திலும் நடித்தார். இந்த ஆண்டு ஒன் மோர் ட்ரீம் மற்றும் டிராப் சிட்டி என்ற இரண்டு ஹாலிவுட் திரைப்படங்கள் நெப்போலியன் நடிப்பில் வெளியாக உள்ளது. தனுஷ் தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ். இவர் பாலிவுட், ஹாலிவுட் என அனைத்திலும் கால் பதித்துள்ளார். தனுஷ் 2018 தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபகீர் என்ற ஹாலிவுட் படத்தில் நடித்தார். தற்போது ஆண்டனி மற்றும் ஜோ ரூஸ்லோ இயக்கத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகர் ரியோன் கோஸ்லிங் மற்றும் கிறிஸ் எவன்ஸ் ஆகியோருடன் தி கிரே மேன் என்ற படத்தில் தனுஷ் நடித்துள்ளார்.